வேண்டுமோர் புறப்பு உண்டேல் தமிழனாய் புறக்க வேண்டும். மாண்புறு தமிழும் என் நாவில் நர்த்தனமாட வேண்டும். கலையறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நறை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளை வேண்டிக் கொண்டு கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொன்னேன். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே 5 மன்றங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதிலே பூதச்சதுக்க மன்றம் பற்றி இளங்கோ குறிப்பிட்ட செய்திகளை நான் கூறினேன். அந்த மன்றிலே ஒரு பூதம் இருக்கிறது. அந்த பூதம் யாரை யாரையெல்லாம் பிடித்து உண்ணும் என்று நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டேன். வேடம் தவ வேடம், வாழ்க்கை தொடர்வில்லை, அப்படிப்பட்டவர்களை பூதம் பிடித்து உண்ணும். ஒழுக்கம் தவறிய பெண்களை பிடித்து உண்ணும். பொய்ச்சாட்சி சொல்பவர்களை பிடித்து உண்ணும். நாட்டிற்கு, அரசுக்கு, மக்களுக்கு நன்மை செய்யாத அமைச்சர்களை பூதம் பிடித்து உண்ணும். பிற மனைவியை, இன்னொருவனுடைய மனைவியை விரும்புகிற ஆடவர்களை பிடித்து உண்ணும். இப்படிப்பட்ட கொடியவர்களையெல்லாம் பிடித்து உண்ணுகிற பூதம் வாழுகின்ற மன்று பற்றி இளங்கோ குறிப்பிடுகிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றைக்கு இப்படி ஒரு மன்று இந்த நாட்டிலே இருக்குமாக இருந்தால் எங்கள் நாட்டு மக்களிலே பாதிப்பேரை பூதம் பிடித்து உன்றுவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த கருத்துக்களின் ஊடாக இளங்கோவடிகள் ஆழமான சிந்தனைகளை எங்களுக்கு சொல்கிறார். ஏன் இதை இளங்கோ பாடினார், இப்படி ஒரு மன்றம் இருந்தது என்ற செய்தியை ஏன் இளங்கோ எங்களுக்கு சொன்னார், ஏன் சொன்னார் என்றால், மன்றம் ஒன்று இருந்தது என்பதை சொல்வது அல்ல இளங்கோவினுடைய நோக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அழிவு வரும், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து போவார்கள், எனவே நீ இத்தகைய பண்புகளோடு இந்த மண்ணிலே வாழக்கூடாது, உன்னுடைய வாழ்வும் உன் வார்த்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும், நீ இந்த உலகத்திலே ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும், நீ இன்னொருவனுடைய மனைவி மீது ஆசைப்படக்கூடாது, நீ அமைச்சனாக இருந்தால் நாட்டிற்கு, மன்னனுக்கு, மக்களுக்கு நன்மை பயக்கின்ற மன்னன அமைச்சனாக இருக்க வேண்டும், பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட செய்திகளை சொல்வதற்காகத்தான் பூத சதுக்க மன்றம் என்ற மன்று பற்றி இளங்கோ பாடினார். இன்றைக்கு எங்களுடைய வேஷங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நினைக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் மாலை பொழுது ஒரு ஆற்றம் கரை ஒரு 20 வயசு பெண் ஆற்றங்கரையிலே நிற்கிறாள். நடந்து ஆற்றை கடந்து மறுகரைக்கு போய்விடலாம் என்ற நம்பிக்கையோடு இவள் வந்தாள். ஆனால் இவளால் கடந்து போக முடியவில்லை. திடீரென்று ஆற்றினுடைய நீர்மட்டம் அதிகரித்துவிடும். பொதுவாக இந்த மகாவழி கங்கையிலேயெல்லாம் நீராடி பழகியவர்களுக்கு இந்த உண்மை தெரியும். திடீரென்று ஆற்றின் மட்டம் அதிகரிக்கும். அதுபோல இந்த பெண் நடந்து போகலாம், நடந்து ஆற்றினுடைய மறுகரையை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தால் திடீரென்று ஆற்றிலே நீர்மட்டம் அதிகரித்து விட்டது. நடந்து இவளால் போக முடியாது. ஆனால் எப்படியாவது கடந்து மறுகரைக்கு போக வேண்டும், அவ்வளவு அவசரமான தேவை இருக்கிறது. என்ன செய்வது, இவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, நிற்கிறாள். திடீரென்று பார்த்தால் ஒரு துறவிகளினுடைய கூட்டம் வருகிறது. இவள் என்ன செய்தாள், துறவிகளிடத்திலே ஓடிப்போனாள். ஓடிப்போய் சொன்னாள், சாமிமார்களே, நான் இந்த ஆற்றை கடந்து மறுகரைக்கு போக வேண்டும், என்னுடைய தாயார் நோயுற்றிருக்கிறார், என் தாயை பார்க்க வேண்டும், என் தாயை காப்பாற்ற வேண்டும், நடந்து என்னால் போக முடியவில்லை, யாராவது என்னை தூக்கி கொண்டு போய் மறுகரையிலே விடுங்கள் என்று இந்த பெண் அந்த துறவிமாரை பார்த்து கெஞ்சினாள். ஒருவருமே அவளுடைய கருத்தை கேட்பதாக இல்லை, எல்லோரும் ஆற்றிலே இறங்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக வந்த இளம் துறவி என்ன செய்தார் என்றால்,
அவளை தூக்கி தன்னுடைய தோளிலே போட்டு நடந்து கொண்டு போய் அவளை ஆற்றினுடைய மறுகரையிலே இறக்கிவிட்டு இவர் ஆச்சிரமத்திற்கு போய்விட்டார். இப்பொழுது ஆச்சிரமத்திலே பெண்ணை தூக்கி கொண்டு வந்த துறவியை மட்டும் தனியே விட்டுவிட்டு மற்ற எல்லா துறவிகளும் ஒன்றாக சேர்ந்து ஏதேதோ கதைத்தார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், ஏழு நாட்களாக இவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மறுகரையிலே விட்டு அந்த இளம் துறவியை இவர்கள் இப்போது ஆச்சிரமத்திலே சேர்ப்பது கிடையாது. மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏழு நாட்களாக கதைக்கிறார்கள். எட்டாவது நாள் வந்தது. உடனே இந்த துறவிகள் பட்டாளம் வந்தது. இந்த இளம் துறவியை பார்த்து கேட்டார்கள், நீ அன்றைக்கு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்தாயே, அவளுடைய எந்த உறுப்பு உன்னுடைய உடம்பிலே பட்டது? பட்ட பொழுது உனக்கு எப்படி இருந்தது என்று இந்த துறவியை பார்த்து பலவிதமான கேள்விகளை ஏனைய துறவிகள் கேட்டார்கள். அப்பொழுது சிரித்து கொண்டு அந்த இளம் துறவி சொன்னார், நான் அந்த பெண்ணை அப்பொழுதே இறக்கிவிட்டு வந்துவிட்டேன், நீங்களோ ஏழு நாட்களாக சுமந்து கொண்டு திரிகிறீர்கள். இப்படித்தான் இன்றைக்கு இந்த மண்ணிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அழுக்குகளை சுமந்து கொண்டு திரிகிறான், சுமக்கக்கூடாத தேவையற்ற விடயங்களை சுமந்து கொண்டு திரிகிறான், அதனால் சொல்ல முடியாத துன்பத்தை மனிதன் சந்திக்கிறான். எனவே பூத சதுக்க மன்றமன்ற மன்றினூடாக இளங்கோ எங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ இந்த மண்ணிலே நல்லவனாக வாழ வேண்டும், ஒழுக்கமுள்ளவனாக வாழ வேண்டும், உயர்ந்த சிந்தனையோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் அழிந்து போவாய் என்ற மிகப்பெரிய உண்மையை இளங்கோவடிகள் எங்களுக்கு சொல்கிறார். இந்த சிந்தனையை நாம் நம்முடைய நெஞ்சங்களிலே சுமக்கிற போதுதான் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ முடியும். இப்பொழுது இந்திரவிழாவிலே கலையரசி மாதவி நடனமாடப் போகிறாள். வித்தியாதர வீரன் ஒருவன் தன்னுடைய மனைவியோடு இந்திரவிழா பார்ப்பதற்கு வருகிறான். இந்திரவிழா பார்ப்பதற்கு வந்த இந்த வீரன் தன்னுடைய மனைவிக்கு மாதவியை பற்றி எடுத்து சொல்கிறான், நான் ஏலவே மாதவி பற்றி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்திரனுடைய சபையிலே ஊர்வசி நடனமாடுகிறாள். திடீரென்று இந்திரனுடைய மகன் சயந்தன் எட்டி பார்க்கிறான். தாளம் புளைக்கிறது, ஊர்வசியினுடைய நடனம் புளைத்து போகிறது. அப்பொழுது அகத்தியன் கோபம் கொண்டு, நீ இந்த பூமியிலே மாதவியாக பிற என்று சாபமிடுகிறான். அந்த மாதவியினுடைய மரபிலே வந்தவள்தான் இந்த சிலப்பதிகாரம் காட்டுகிற மாதவி என்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். இந்த செய்தியை வித்தியாதர வீரனினூடாக அவன் தன்னுடைய மனைவிக்கு சொல்வது போல இளங்கோவடிகள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், நாரதன் வீணை நயம் தெரி பாடலும். அந்த இந்திரனுடைய சபையிலே நாரதன் வீணை வாசித்து கொண்டிருக்கிறான். தோரிய மடந்தை வார பாடலும், அங்கே பாடலெல்லாம் ஒலிக்க ஊர்வசி நடனமாடிக்கொண்டிருக்கிறாள். ஆயிரம் கண்ணோன் செவியகம் நிறைய, ஆயிரம் கண்களை உடையவனாகிய இந்திரன் ஊர்வசியினுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆயிரம் செவிகளுக்கும் இசை போகிறது, ஆயிரம் செவிகளும் இசையால் நிறைந்து விளங்குகின்றன. இந்த நேரத்திலே நாடகம் உருப்பசி நல்காளாகி சயந்தன் ஊர்வசியை பார்த்ததனால் காதல் வசப்பட்ட ஊர்வசி நடனமாட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அந்த நேரத்திலே மங்களம் இளப்ப வீணை மண்மிசை தங்குவ இவள் என சாபம் பெற்ற மங்கை மாதவி வழிமுதல் தோன்றிய அங்கரவு அல்குள் ஆடலும் காண்குதும். அப்பொழுது அந்த அகத்தியன் சாபமிட்டான். சாபத்தின்படி வந்து பிறந்த மாதவியினுடைய மரபிலே வந்தவள் இந்த மாதவி. இதனை இளங்கோவடிகள் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது மாதவி மரபின் மாதவி இவள் என்று சொல்கிறார். எனவே அகத்தியன் சாபத்தின்படி ஊர்வசி மாதவியாக பிறந்தாள். அந்த மாதவியினுடைய மரபிலே வந்தவள்தான் இந்த மாதவி என்று இந்த பகுதியிலே
மிக தெளிவாக இளங்கோவடிகள் எமக்கு வெளிப்படுத்துகிறார். மிகுதியை நாளைய தினம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.